ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்க ஒரு சில பிரச்சனையால் 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் மக்கள் யாருமே தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது. ஆனால் அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்டதுன்னா நாம் வெளியே கடைக்கு வந்து தான் ஆகணும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு அருகாமையிலே கடைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு வீட்டுக்கு அருகாமையில் கடைகள் இருக்காது. அவங்க பைக்கில் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்து தான் அந்த பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்களோட லைசன்ஸோ இல்ல உங்க பைக்கோட ஏதோ ஒரு டாக்குமெண்டோ எக்ஸ்பைரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க பைக்ல வெளியே போய் பொருட்கள் வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுவீங்க. ஏன்னா ஒரு சில போலீசாருக்கு நாம பதில் சொல்ல வேண்டி இருக்கலாம். அந்த போலீசார் ஒருவேளை உங்களோட லைசன்ஸோ இல்ல உங்க பைக்கோட ஏதோ ஒரு டாக்குமெண்டோ கேட்டாருன்னா அது எக்ஸ்பைரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா சிக்கல்ல போய் முடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அதை ரெனியூல் பண்ண நினைச்சாலும் நம்மளால அது முடியாது. காரணம் என்னன்னா ஆர்டிஓ ஆபீஸ், இன்சூரன்ஸ் ஆபீஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் மூடிதான் இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டும் விதமா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் லெட்டர் மூலமா ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா மோட்டார் வாகன விதிக்கு தேவைப்படுற எந்த டாக்குமெண்டா இருந்தாலும், அதாவது உங்களோட லைசன்ஸ் இல்ல உங்க பைக் சம்பந்தப்பட்ட எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் அது பிப்ரவரி 1 அப்புறம் எக்ஸ்பைரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா அது ஜூன் 30 வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்ற ஒரு புதிய அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எக்ஸ்பைரி ஆன எந்தெந்த டாக்குமெண்டோட வேலிடிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸ்பெசிபிக்கா சொல்லாம பொதுவா எல்லா டாக்குமெண்ட் அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு நடந்து போயோ இல்ல சைக்கிள் போய் வாங்கிட்டு வாங்க. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நேரில் போய் இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.